அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் வக்து ஜவால் தவிர மற்ற நான்கு தொழுகைக்கான நேரத்தை சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மூலமாக எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். இதை நாம் அறிவதற்கு முதலாவதாக வக்து ஜவால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த தேதிக்கு எந்த ஊருக்கு நாம் கணக்கு போடுகிறோமோ அந்த ஊருக்கான வக்து ஜவால். இரண்டாவதாக, எந்த தொழுகைக்கு போட கணக்கு செய்கிறோமோ அந்த தொழுகைக்கான அல்பாது சம்தி என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, எந்த தேதியில் நாம் கணக்கு போடுகிறோமோ அந்த தேதிக்கான மைலு ஷம்ஸ், சூரியனுடைய சாய்வு கோணம், அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். நான்காவதாக, எந்த ஊருக்கு நாம் கணக்கு போடுகிறோமோ அந்த ஊரினுடைய அர்துல் பலது, அட்சரேகையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நான்கையும் தெரிந்திருந்தால் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மூலமாக நாம் எளிதாக கணக்கிட்டு கொள்ள முடியும். இந்த நான்கை பற்றியும் இதற்கு முந்தைய பல பதிவுகளில் நாம் அட்சரேகை, தீர்க்கரேகை மற்றும் மைலு ஷம்ஸ், அல்பாது சம்தி, அசருக்காக எப்படி அல்பாது சம்தி எடுப்பது என்பது பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நமக்கு நிறைய கீஸ் அதில் இருக்கும். நிறைய கீ அதில் இருந்தாலும் கூட, பட்டன் இருந்தாலும் கூட, நமக்கு தேவையானது காஸ், டான் ஆகிய இரண்டு கீ தான் நமக்கு தேவைப்படும். காஸ், டான், ஷிஃப்ட்டு அது காசினுக்கு தேவைப்படும், ஷிஃப்ட்டு தேவைப்படும். அதே போன்று ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், மிக முக்கியமாக அந்த டிகிரியை பிரித்து காட்டக்கூடிய, டிகிரியை அறிவிக்கக்கூடிய அந்த பட்டனம் நமக்கு தேவைப்படும். இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த கணக்கை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். நான் இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டருடைய அறிமுகத்தை இதற்கு முன்பும் கொடுத்திருக்கிறோம், அதனால் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் கணக்கிடும் முறையை மட்டும் நாம் ஒரு இமேஜ் இதில் அப்லோடு பண்ணுவோம், இந்த தளத்திலும் பதிவு செய்வோம். அந்த இமேஜிலேயும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மூலமாக எப்படி கணக்கு போடலாம் என்பதை ஓரளவுக்கு தெளிவாகவே அதில் இருக்கும். அதை பார்த்து போட்டாலே கூட தாராளமாக மிக எளிதாக போட்டுவிட முடியும். முதலாவது நாம் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் காசின் கொண்டு வரணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஷிஃப்ட் பட்டன் அழுத்தணும். முதலாவது ஷிஃப்ட் பட்டன், ஷிஃப்ட் அழுத்திட்டு அடுத்து காஸ். இப்போ காஸ் அழுத்தின உடனேயே தானாகவே ஓப்பன் ப்ராக்கெட் வந்துடும். திரும்பவும் காஸ் பட்டன் அழுத்தணும். அப்படி காஸ் பட்டன் கொடுக்கும் பொழுதும் கூட தானாகவே ஓப்பன் ப்ராக்கெட் வந்துடும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்த பிறகு நம்முடைய அல்பாது சம்தி, அந்த டிகிரி எத்தனை டிகிரி என்பதை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஏற்கனவே போத சம்தியை பற்றி பேசியிருக்கிறோம். சூரியன் உதயம் மறைவுக்கு 91, இஷா ஃபஜருக்கு 110 என்று நாம் ஏற்கனவே ஷாஃபி இஷாவாக இருந்தால் 107 என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அசருடைய அல்பாது சம்தி மட்டும் நாம் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அல்பாது சம்தி எத்தனையோ, ஃபஜிர் இருந்தால் 110 என்று கொடுத்தால் போதும். அசராக இருந்தால் அது எத்தனை டிகிரி வருகிறதோ அப்படியே கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 48.04 என்று வருகிறது என்றால் 48.04 என்று கொடுக்கக்கூடாது. இது பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். டிகிரியை கொடுக்கும் பொழுது 48 என்று அழுத்திவிட்டு பிறகு டிகிரி பட்டனை அழுத்த வேண்டும். அதற்கு பிறகு 04 என்று டைப் செய்துவிட்டு அதற்கு பிறகும் டிகிரி பட்டனை அழுத்த வேண்டும். இரண்டு முறையும் டிகிரி பட்டனை, எங்கெல்லாம் டிகிரியை நாம் கொடுக்கிறோமோ, புள்ளிக்கு பிறகு வரக்கூடிய நம்பரை நாம் கொடுக்கிறோமோ டிகிரியில், புள்ளியை அழுத்தாமல் இரண்டு தடவையும், இரண்டு நம்பரை கொடுத்த பிறகும் ஒவ்வொரு நம்பருக்கு பிறகும் டிகிரி பட்டனை அழுத்த வேண்டும். இப்பொழுது இங்கே அல்பாது சம்தியை நாம் உள்ளீடு செய்து அதற்கு பிறகு பிராக்கெட்டை க்ளோஸ் செய்து கொள்ள வேண்டும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்க வேண்டும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு வகுத்தல் அடையாளம், டிவைட் பை வகுத்தல் அடையாளம் கொடுப்போம். வகுத்தல் அடையாளம் கொடுத்துவிட்டு மீண்டும் மேலே கொடுத்த காஸ், அதே பட்டனை அழுத்த வேண்டும். இப்பொழுது காஸ் பட்டனை அழுத்தும் பொழுதும் ஓப்பன் ப்ராக்கெட் தானாகவே வந்துவிடும். ஓப்பன் ப்ராக்கெட் வந்த பிறகு அதில் மைலு ஷம்ஸ் கொடுக்கணும். மைலு ஷம்ஸ் நாம் எந்த ஊருக்காக நாம் கொடுக்கிறோமோ, எந்த தேதிக்காக கொடுக்கிறோமோ அந்த மைலு ஷம்ஸை கொடுப்போம். இங்கே வந்து நாம் உதாரணத்திற்கு லஃப்லாக்கு லவ்காத்தில் டெல்லி நகருக்கு
கணக்கு போடப்பட்டிருக்கிறது. 1995 வருடம் ஜூன் மாதம் 3rd இந்த தேதிக்கு நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவது நான் ஃபஜ்ர் இஷா ஹனஃபி அல்பாத சம்தி 110 அல்பாத சம்தியில் 110 மட்டும் கொடுத்தா போதும், வேற டிகிரி பட்டன் எதுவுமே தேவையில்லை. எந்த புள்ளி வந்து நம்பர் வருமையினால் தக்கீக்கா வரும் பொழுது மட்டும்தான் அந்த பட்டன் தேவைப்படும். இங்கே 110 மட்டும் கொடுத்து நாம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்கு பிறகு காஸ் வகுத்தல் அடையாளம் கொடுத்து காஸ் கொடுத்து மைலு ஷம்ஸ் கொடுப்போம். மைலு ஷம்ஸ் என்ன? டெல்லியுடைய மைலு ஷம்ஸ், டெல்லிக்கு அதாவது அந்த தேதியினுடைய மைலு ஷம்ஸ். 1995 ஜூன் மாதம் 3rd நாம் ஏற்கனவே மைலு ஷம்ஸுடைய அட்டவணை கொடுத்திருக்கிறோம். அதில் பார்த்தால் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் அந்த தேதி அந்த வருடத்திற்கான மைலு ஷம்ஸ் 22.11 அப்படிங்கிறத நம்ம இந்த கால்குலேட்டரில் டைப் செய்வோம். மேலே சொன்ன மாதிரியே 11.11 டைப் செய்யாமல் 22.11° என்று டைப் செய்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதற்கு பிறகு மீண்டும் வகுத்தல் அடையாளத்தை கொடுப்போம். வகுத்தல் அடையாளம் கொடுத்த பிறகு பிறகும் காஸ் என்ற பட்டனை அழுத்த வேண்டும். காஸ் பட்டனை அழுத்தும் பொழுது தானாகவே ஓப்பன் ப்ராக்கெட் வரும். அங்கே அடுத்த அறுதல் பலதை கொடுக்க வேண்டும், அட்சரேகை. இங்கே அட்சரேகை என்பது டெல்லியினுடைய அட்சரேகை 28.38 என்று அல்லாஹ்வுல்லாஹு கிதாபில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அட்சரேகையை தெரிந்து கொள்வதற்கான வழிகளை ஏற்கனவே நாம் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். 28.38 என்பதையும் புள்ளி போடாமல் 28.38° என்று அறுதல் பலது கொடுக்க வேண்டும். அப்படி அறுதல் பலதுக்கு பிறகு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருவோம். இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கும் பொழுது நம்ம கால்குலேட்டருடைய ஸ்க்ரீனில் ஒரு விலை வந்து கொண்டிருக்கும். அதை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை, விடையை கடைசியில் தான் நாம் முடிவு செய்யப் போகிறோம். இந்த இடத்தில் 28.38 என்று க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு விலை காட்டும், 114.88, 69, 599, 11 என்று காட்டும். அதை ஒன்றும் நாம் கண்டுகொள்ள தேவையில்லை. அதற்கு பிறகு நாம் ப்ளஸ் அல்லது மைனஸ் கொடுக்கிறோம். ப்ளஸ் அல்லது மைனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அறுதல் பலது மைலு ஷம்ஸ் ரெண்டும் ஒரே ஜிகத்தாக இருக்குமே ஆனால் முவாஃபிக்குன்னு சொல்லுவோம். ரெண்டும் வேறு வேறு ஜிகத்தாக இருந்தால் முஹாலிஃபுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கேயும் அந்த பதிவுகளில் சொன்ன விளக்கத்தை கவனத்தில் கொண்டு முவாஃபிக்காக இருந்தால் மைனஸ், முஹாலிஃபாக இருந்தால் ப்ளஸ். மைலு ஷம்ஸ் அறுதல் பலது இரண்டும் ஜிகத்தில் முவாஃபிக்காக இருந்தால் மைனஸ் கொடுப்போம், ஜிகத்தில் முஹாலிஃபாக இருந்தால் ப்ளஸ் கொடுப்போம். இப்போ இங்கே வந்து டெல்லியினுடைய அறுதல் பலது அஷிமாலி ஷமாலி தான். அதே மாதிரி மைலு ஷம்ஸும் ஷமாலி, ஜூன் மாதம் 3rd மைலு ஷம்ஸும் ஷமாலி நம்முடைய அட்டவணையிலே வழக்கு என்று தான் போட்டிருக்கிறது. ரெண்டுமே ஷமாலி என்கிற பொழுது முவாஃபிக், அது முவாஃபிக்காக இருப்பதனால் நாம் மைனஸ் கொடுப்போம். இந்த இடத்துல மைனஸ் அடையாளத்தை கொடுத்துவிட்டு பிறகு டேன் என்ற பட்டனை அழுத்துவோம். டேன் என்ற பட்டனை அழுத்தும் பொழுது ஓப்பன் ப்ராக்கெட் தானாகவே வரும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு பிறகு ஏற்கனவே கொடுத்த அதே மைலு ஷம்ஸை திரும்பவும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே எப்படி கொடுத்தோமோ 22.38° என்று மைலு ஷம்ஸை கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் செய்து கொள்ள வேண்டும். பிறகு பெருக்கல் அடையாளம் இன்ட்டு கொடுப்போம், பெருக்கல் அடையாளம் கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து மீண்டும் டேன் என்கிற பட்டனை அழுத்த வேண்டும், ஓப்பன் ப்ராக்கெட் தானாகவே வரும். இங்கே அறுதல் பலதை உள்ளீடு செய்ய வேண்டும். அறுதல் பலது ஏற்கனவே டெல்லிக்குடைய அறுதல் பலது 28.38 என்று நாம் கொடுப்போம். மேலே மைலு ஷம்ஸ் 22.11 இப்படி டேனுக்கு பிறகு மைலு ஷம்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுப்போம். அப்புறம் இன்ட்டு கொடுத்து ரெண்டாவது மீண்டும் டேன் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளேயே அறுதல் பலதுன்னு கொடுப்போம். இப்படி அறுதல் பலதுன்னு கொடுத்த உடனேயே சீக்வல்ட்டு நம்ம கொடுப்போம். சீக்வல்ட்டு கொடுத்த உடனேயே ஒரு விடை காட்டும். அந்த விடையில் வந்து உங்களுக்கு மேலே நீங்கள் அல்பாது சம்தி 110 ஃபஜ்ருடைய அல்பாது சம்தி கொடுத்திருந்தா நமக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய விடை 130.049.348.13.299 என்கிற விடையை காட்டும். இப்படி காட்டக்கூடிய இந்த விடையை நாம் ஒரு நோட்டிலே அல்லது ஒரு டைரியிலே ஒரு பேப்பரிலே குறித்து கொள்ள வேண்டும். இது சாவாத்து தவாயிர் என்று சொல்லப்படுகிற நேரம். இந்த நேரத்தை தான் நாம் ஜவாலுடன் கூட்டவோ கழிக்கவோ வேண்டும். அந்த கணக்கினுடைய விடையை ஒரு பேப்பரிலே அல்லது ஒரு நோட்டிலே குறித்து கொள்ள வேண்டும். இது ஃபஜ்ர் மற்றும் அல் இஷாவில் ஹனஃபிக்கானது என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும். குறித்துவிட்டு
இப்போ நாம் நாம் கொடுக்குற இமேஜிலேயே அதையும் நாம் எழுத்து வடிவத்திலையும் கொடுத்திருப்போம். உக்துபில் ஹாசில ஃபீ முதக்கிரத்திக்கு சும்ம ஹஸ்ஸில் கதாலிக்க லில் அவுகாத்தில் ஹம்சியா பித்தகையீரில் பாடி சம்தி. இப்போ வந்து என்ன செய்வோம், நம்முடைய கால்குலேட்டரில் நாம் கொடுத்த எல்லா உள்ளீடுகளும் கால்குலேட்டர் ஸ்கிரீனில் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கால்குலேட்டர் அந்த நம்பர் பக்கத்தில் டச் பண்ணால் கர்சர் வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும், போதி சம்தியை மட்டும் மாற்றினா போதும் அஞ்சு வக்துக்கும், நாம் நாலு வக்துக்கும். இப்போ இஷாவுக்கும் ஃபஜ்ர் ஹனஃபிக்கும் கணக்கு வந்துருச்சு. அடுத்த நம்ம போதி சம்தி 110 கொடுத்தோமா இல்லையா, அந்த இடத்துல போய் நாம் டச் பண்ணால் கர்சர் வரும். அந்த கர்சரில் வச்சு அந்த 110 டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணிவிட்டு குரூப் ஷுரூக் சூரிய உதயம் மற்றும் மறைவுக்கான 91 கொடுக்க வேண்டும். 91 போதி சம்தியை கொடுத்து நீங்கள் சீக்வல்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு விடை வரும், 127.91 என்று கொடுத்து நீங்கள் சீக்வல்ட்டு கொடுத்தால் அங்கே வரக்கூடிய விடை 104.128.39.80.60.22 என்கிற விடை வரும். இதையும் நாம் நோட்டில் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து மீண்டும் கர்சரை அந்த அல் போதி சம்தியினுடைய இடத்தில் வைத்து அதை டெலிட் செய்துவிட்டு ஷாஃபிக்கான போதி சம்தியை கொடுப்போம், 108 என்று கொடுப்போம். 108 என்று டைப் செய்துவிட்டு சீக்வல்ட்டு கொடுத்தால் இங்கும் ஒரு விடை வரும். இஷா ஷாஃபிக்காக 127.07.355.11.53.17 இந்த விடையையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து அதே போதி சம்தி இருக்கிற இடத்துல கரசரியை வைத்து அதை டெலிட் பண்ணிவிட்டு அசுருக்கான அல் போதி சம்தியை கொடுக்கணும். இப்போ டெல்லிக்கு அசுருக்கான அசர் ஹனஃபிக்கான அல் போதி சம்தி 64.41 வைக்காமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி பட்டனையை அழுத்தி 64.41° என்று கொடுக்க வேண்டும். கொடுத்து சீக்வல்ட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அசர் ஹனஃபிக்காக விடை 72.330.434.50.267 என்கிற விடை வரும். மீண்டும் அதே இடத்தில் கரசரியை வைத்து அந்த அசர் ஹனஃபியினுடைய அல் போதி சம்தியை டெலிட் பண்ணிவிட்டு அசர் ஷாஃபியினுடைய அல் போதி சம்தியை கொடுப்போம். டெல்லிக்கான அந்த தேதிக்கான அல் போதி சம்தி 48.04 என்று கொடுத்து மீண்டும் சீக்வல்ட்டு கொடுத்தால் அங்கே விடையில் ஸ்கிரீனில் நமக்கு காட்டும் 53.157.41.311.594 இதையும் நோட்டில் குறித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம கையில் 5 விடை இருக்கிறது, ஃபஜ்ர் மற்றும் இஷா ஹனஃபி, அதே மாதிரி ஷுரூக் உரூப் இஷா ஷாஃபி, அசர் ஹனஃபி, அசர் ஷாஃபி. இந்த 5 விடைகள் நம்முடைய கையில் இருக்கிறது. இப்பொழுது இந்த 5 விடைகளை துஹரோடு ஒன்று கூட்ட வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும். துஹருடைய வக்து சவாலுடன் கழிப்பது என்பது ஃபஜ்ர் மற்றும் சூரிய உதயத்துக்கு கழிப்போம் என்றால் அது சவாலுக்கு முந்தி இருக்குது. கூட்டுவது என்பது சவாலுக்கு பிந்தி இருக்கக்கூடிய வக்து, அசர் மகரிப் இஷா இவற்றுக்கு நாம் கூட்ட வேண்டும். அந்த கூட்டக்கூடிய முறை என்ன என்பதை மட்டும் இப்பொழுது சொல்லிவிட்டால் கணக்கு முடிந்துவிடும். வக்து சவாலை முதல்ல டைப் பண்ணணும். வக்து சவால் நம்ம டெல்லிக்கு போட்டுக்கொண்டிருக்கிற 1995 June 3 கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் வக்து சவால் டெல்லிக்கான வக்து சவால் என்பது 12:19 இந்த 12:19 என்று நாம் முதலில் அதை டெலிட் கால்குலேட்டரில் உள்ள டெலிட் செய்துட்டு புதிசாக நாம் இந்த வக்து சவாலை கொடுக்க வேண்டும். இந்த வக்து சவால் 12:19 என்று கொடுக்கும் பொழுதும் 12:19 என்று கொடுக்காமல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 12 டைப் பண்ணி அதுக்கு பிறகு 19 கொடுத்து அதற்கு பிறகும் டிகிரி டைப் பண்ணணும். இந்த 12:19 என்று வக்து சவாலை கொடுத்துவிட்டு நாம் இஷா அசர் மகரிப் போன்ற வக்துக்கு நம்ம விடை தேடணும்னு சொன்னால் ப்ளஸ்ஸை கொடுப்போம். ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நோட்டில் குறித்து வச்சுருக்கிறோமே அந்த விடையை கொடுக்கணும். ஃபஜ்ருக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னு சொன்னால் மைனஸை கொடுக்கணும். சூரிய உதயத்துக்கு நம்ம கணக்கு போட போகிறோம்னா மைனஸ் கொடுக்கணும். மற்ற வக்தாக இருந்தால் ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்து நம்ம இஷாவுடைய வக்தை போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் கொடுத்து நாம் ஏற்கனவே ஃபஜ்ர் இஷா ஹனஃபிக்காக குறித்து வைத்திருக்கிற அந்த 130.049.348.13.299 என்கிற அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ண வேண்டும். இங்கே டிகிரி போன்று டைப் பண்ண தேவையில்லை, 130.00 வச்சு டைப் பண்ணணும். எப்படி நம்ம நோட்டில் நம்பர்களை எழுதி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி டைப் பண்ணணும். அந்த நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு வகுத்தல் அடையாளம் கொடுப்போம். வகுத்தல் அடையாளம் கொடுத்து 15 கொடுப்போம்.
வகுத்தல் அடையாளம் கொடுத்து 15. இப்போ வகுத்தல் அடையாளம் கொடுத்து 15 கொடுத்துட்டேன்னு சொன்னால் கணக்கு முடிஞ்சிச்சு, நமக்கு கீழே விடையை காட்டிடும். அந்த வக்துக்கான விடை என்ன என்பதை நமக்கு காட்டிடும். நம்ம ஃபஜ்ரு ஹனஃபியாக இருந்தால் அதிலே காட்டக்கூடிய வக்து 8:59, இரவு 8:59. ஃபஜ்ர் அது மாதிரி கழித்தல் அடையாளம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 3:39, அதிகாலை 3:39 ஃபஜ்ர் என்று காட்டும். அதே மாதிரி சுரூக்குக்கான நம்பரை நீங்கள் கொடுத்து கணக்கு செஞ்சீங்கன்னா விடை 5:23 என்று வரும். குரூபுக்கு ஆன நம்பரை கொடுத்து நீங்கள் கணக்கை இந்த கணக்கை செய்தால் விடை 7:15, சூரியன் மறைவு 7:15 என்று வரும். இரவு 7:15. அசர் ஹனஃபிக்காக நாம் இந்த கணக்கை செய்யும் பொழுது விடை 5:08 என்று வரும். அசர் ஷாஃபியை இந்த கணக்கில் செய்யும் பொழுது 3:52 என்று விடை வரும். அதிலேயே 3 காட்டும் முதல்ல, ரெண்டாவது 52 இருக்கும், மூணாவது நாலாவதெல்லாம் நம்பர் இருக்கும், 53, 52, அதற்கு பிறகு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு உள்ளது வினாடி, முதல்ல உள்ளது மணி, ரெண்டாவது நிமிடம், மூணாவது வினாடி. பொதுவாக ஏற்கனவே நாம் சொன்னது போன்று வினாடியில் 30 அல்லது 30 விட கூட இருந்தால் ஒரு நிமிடத்தை கூட்டி கொண்டு நாம் வினாடி கணக்கை அப்படியே விட்டு விடுவோம். இப்படித்தான் நாம் இதிலே கணக்கு பாட்டு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த எப்படி போட வேண்டும் என்கிற இமேஜையும் இதிலே பதிவு செய்வோம். அதை பார்த்து நாம் ஏதாவது கணக்கை போட்டு பார்த்தால் நமக்கு பல தடவை போடும் பொழுது நமக்கு அதுவே மனப்பாடமாகிவிடும், மிக எளிதாகிடும். இதில் தம்ரீன் தான் மிக முக்கியம். இதுவரைக்கும் எத்தனை சொன்னோமோ, எத்தனை கணக்குகள் நாம் இதில் அறிவித்தோமோ, அதில் நாம் பயிற்சி செய்வதுதான் மிக முக்கியம். அப்படி ஏதாவது நாம் உள்ளீடு செய்யும் பொழுது கால்குலேட்டரில் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்காமல் இருந்தாலோ, அல்லது அதே மாதிரி புள்ளி வைக்கிற இடத்துல புள்ளியை வச்சு டிகிரி கொடுக்காமல் இருந்தாலோ கணக்கு தவறாக காட்டும். இதை எப்படி அப்படியே கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த விடை காட்டும். இதை நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அதில் நமக்கு பயிற்சியும் கிடைக்கும், அது மிக எளிது என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும். வல்லாஹு யுவஃபிக் லிஸ்வாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.